ஏய் காய்ஸ், அனிமல்ஸில் நிறையா விலங்குகள் மனிதர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விலங்காக இருக்குது. ஏன்னா அதோட தன்மை ரொம்பவும் மென்மையாக இருக்கும். ஆனால் ஒரு சில விலங்குகள் ரொம்பவும் ஆபத்தானது. ஏன்னா அதோட தன்மை ரொம்பவும் ஆபத்தானதாக இருக்கும். அப்படி ரொம்பவும் ஆபத்தான இந்தியாவில் இருக்கிற 10 அனிமல்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோ. வெனம் ஸ்னேக்ஸ் இன் இந்தியா. வேர்ல்டில் மொத்தமாக 450 வெனம் ஸ்னேக்ஸ் இருக்குது. இதில் 250 மனிதர்களை கொல்லக்கூடிய விஷத்தன்மை உடையது. இந்த பாம்பு கடிச்சு வருஷத்துக்கு 50,000 பீப்புள் இறந்துருக்குறாங்களாம். இதோட இன்னொரு நேம் நாஜா நாஜா, அதாவது த இந்தியன் கோப்ரா. இதை ஹிந்துஸ்லாம் கடவுளாக வணங்குறாங்க. இந்த பாம்பு கடித்தா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், ஹார்ட் அட்டாக் வரும், வாதம் அப்படின்னு நிறையா ப்ராப்ளம்ஸ் வருமா. நம்பர் 2, த நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா, த பெங்கால் டைகர். இந்த டைகரை ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட சைஸ் நல்லா பெருசாகவும் ரொம்பவும் அழகாகவும் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட பயங்கரமான டேஞ்சர். இது வருஷத்துக்கு 80 பீப்புளை கொள்ளுதான். இருக்கிற பூனை வகைகளையே இதுதான் ரொம்பவும் டேஞ்சர். கார்வால் ரீஜியனில் இருக்கிற டைகர் தான் மனிதர்களை அதிக அளவு கொண்டிருக்கு. நம்பர் 3, த ஏஷியன் பிளாக் பியர் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயன் ரீஜியனில் 2 வகையான பியர் இருக்குது. ஒன்று தான் ஏஷியன் பிளாக் பியர், இன்னொரு பியர் ப்ரௌன் பியர். இதில் ஏஷியன் பிளாக் பியர் ரொம்பவும் டேஞ்சரஸ். பிளாக் பியர் தான் அதிக அளவுக்கு மனிதர்களை தாக்குமா. இந்த வகையான பியர் அதோட எல்லைக்கு யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் தாக்குமா. மற்றபடி எந்தவித தொடர்பும் இல்லாமல் தான் இருக்கும். இந்த பிளாக் பியரை மூன் பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தாவர உண்ணும் உயிரினம். ஸோ இது மனிதர்களை உணவுக்காக எந்த வகையிலும் தாக்காதான். நம்பர் 4, த இந்தியன் லிப்பர்ட்ஸ் அந்த ப்ரூவல். பூனை வகைகளில் இந்த இந்தியன் லிப்பர்ட்ஸ் தான் ரொம்பவும் பெருசு. இந்த வகையான லிப்பர்ட் இந்தியாவில் அதிக பேரை தாக்கியிருக்கான். இந்த லிப்பர்ட்ஸ் தாக்கி 20th செஞ்சுரியில் 400 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இன் இந்தியா. இது அதிகமாக கிராமப்புற மக்களை தான் தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, த இந்தியன் ரெட் ஸ்கார்பியன். 86 வகையான தேள் வகைகள் இந்தியாவில் இருக்குது. இதில் 50 வகை ரொம்பவும் ஆபத்து. கெயின் ஃபாரஸ்ட் ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லப்படுற தேள் வகை தான் உலகத்திலேயே பெரிய தேள் வகைகள். இது 23 சென்டிமீட்டர் 9 இன்ச் வரைக்கும் இருக்குமா. அதே மாதிரி ரெட் ஸ்கார்பியன் தான் உலகத்திலே மிகவும் சிறிய தேள் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50-80 பேர் வரை கொள்ளுமா. இது அதிகமாக கிராமப்புற சைடில் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 6, மஸ்கிட்டோஸ் அண்ட் ரிலேட்டட் டேஞ்சரஸ். ரத்தத்தை உரிகிறது அப்படின்றது நமக்கு ரொம்பவும் கெடுதி. இந்த கொசுனால் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இது சுமந்துட்டு வர வைரஸ் தான் காரணம். இதனால் மலேரியா, டெங்கு ஃபீவர்னு வருது. ஃபீமேல் அனபிலாஸ் கொசு அப்படின்ற கொசு கடிக்கிறனால மலேரியா வருது. ஏடிஸ் கொசு அப்படின்ற கொசு கடிக்கிறதுனால சிக்கன்குனியா, சிக்கா வைரஸ், எல்லோ ஃபீவர், டெங்கு அப்படின்னு நிறையா பாதிப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட இந்த கொசு கடிச்சு 1000 பேர்கிட்ட இந்தியாவில் இறந்துருக்காங்க. நம்பர் 7, க்ரொக்கடைல் அட்டாக்ஸ் இன் இந்தியா. முதலை வகைகளிலேயே ரொம்பவும் ஆபத்தான வகைகள் அப்படின்னு பார்த்தா உப்பு தண்ணி முதலைகள் மற்றும் நைல் முதலைகள் தான். சவுத் ஈஸ்ட் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் நிறையா மனிதர்களை இந்த வகையான முதலைகள் கொண்டிருக்கான். பொதுவாக முதலைகள் ஆறுகள், ஏரிகளில் இருக்கும்போது ரொம்பவும் ஆபத்து. அதுலேயும் இந்த உப்பு தண்ணி வகையான முதலைகள் ஊர்வன வகைகள். நிலப்பரப்பு வேட்டையாடுதலில் இந்த வகை தான் ரொம்பவும் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 6.3 மீட்டர் வரைக்கும் இருக்குமா. இந்தியன் முதலைகள் அதிகமாக காவேரி ரிவர், அந்தமான் ஐலாண்டில் தான் மனிதர்களை அதிக அளவு தாக்கியிருக்கு. நம்பர் 8, ஏஷியன் எலிஃபன்ட். ஏஷியன் எலிஃபன்ட் பார்க்க அழகாகவும் அமைதியாகவும் தெரியுமா. ஆனால் அது ரொம்பவும் டேஞ்சர்ஸ். குறிப்பாக சொல்லணுன்னா பெண் யானை அதோட குட்டியோட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இந்த எலிஃபன்ட் தாக்கி இறந்துருக்காங்க. அஸ்ஸாமில் 2020 2006 239 பேர் இந்த எலிஃபன்ட் தாக்கி இறந்துருக்காங்க. நம்பர் 9, பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் இன் கோவா. இது ஜெல்லிஃபிஷ் வகையில் சேரும். இந்த வகையான ஜெல்லிஃபிஷ் கழிச்சா மனிதர்களோட உயிர் 1 நிமிஷத்தில் போயிருமா. கோவா மற்றும் ஆசியாவில் இந்த வகை கடிச்சு 60 பீப்புள் கிட்ட இறந்துருக்காங்க. இது ஆஸ்திரேலியாலேயே ரொம்பவும் ஆபத்தான விலங்கு அப்படின்னு இந்த பாக்ஸ் ஜெல்லிஃபிஷை சொல்லியிருக்காங்க. நம்பர் 10, ஷார்க். இந்தியாவில் 10வது ஆபத்தான விலங்கு. பீட்டர் பென்சல்சா அப்படின்றவர் ஸ்டீவன் ஸ்பைல்பர்க் அப்படின்ற மூவியில் ஷார்க் அட்டாக் பற்றி சொல்லியிருப்பார். இதில் ஒயிட் ஷார்க் 1990s இருந்து இப்போ வர 100க்கும் மேற்பட்டவங்களை தாக்கியிருக்கு. இது ஓசோனில் தான் அதிக அளவு இருக்கும். பொதுவாகவே விலங்குகள் எப்பவும் பசி எடுத்தாலோ இல்லை அதோட இடத்த யாராவது தொந்தரவு செஞ்சாதான் தாக்கும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இங்கி பிங்கியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.